உங்களுக்கெல்லாம் திருப்தி தானே? திருப்தியா? சார்ந்த காரியங்களை கடனே நினைக்கிற காலத்துல கடமையா நினைச்சு பெரிய மகா யாகமே நடத்திட்டியம்மா, நீ நினைக்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயி சேஷா இருப்ப. உங்க ஆசீர்வாதம். தர்மராஜ் சார், பெரியவங்களோட வாழ்த்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தெம்பியே தருது. நான் நினைச்சிருக்கிற காரியம் சீக்கிரம் முடியுங்கிற நம்பிக்கையும் வருது. அம்மா, போன் மணி அடிக்குது, பேசிட்டு வரேன். அம்மா, அது உங்களுக்கு இல்ல எனக்கு. இல்லப்பா, புது கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா இன்ஜினியரை போன் பண்ண சொல்லிருந்தேன். குணோ, எக்ஸாமினேஷன் விஷயமா நான் தான் என் ஃப்ரெண்ட் கரெக்டா 10 o'clock போன் பண்ண சொல்லிருந்தேன். இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ, என் பிளான கெடுக்குறீங்களே. நாங்களும் எக்ஸாமினேஷன் விஷயமா என்ன கேள்வி வரும், என்ன ஆன்சர் பண்ணும்னு பேச வேணாமா? வாட் மம்மி? ஹலோ, என்ன ராதா? அம்மா, ராதாகிருஷ்ணன். சுருக்கமா ராதான்னு கூப்பிடுவோம். என்னடா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண டிலே? டிலே ஒண்ணு இல்லம்மா. இல்லடா, அதற்கண்ணே போன் பக்கத்துலயே தான் உட்கார்ந்துருந்தேன். நேத்து பீச் பக்கத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ். கோல்ட் காது கேக்கல? அம்மா மடியில இருந்து குழந்தை பேசுதுரி, அதான் இவ்வளவு வளரல். இது லவாவது பண்ணுமா? அலோ பண்ணுது, என்ன வேணாலும் பண்ணும். இன்னைக்கு இதை காய்ச்சணும். சரிம்மா, சரிடா கண்ணே. 2 p.m. ஓகே, எக்ஸாக்ட் 2 p.m. ஓகே. என்னப்பா கண்ணா அடேங்கற, என்னம்மாங்கற? அம்மா, அது வந்து இப்ப லேட்டஸ்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட. என்னம்மா ராஜா, என்னடா கண்ணன் இப்படி தான் பேசுறது? அம்மா, நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன். மோகனா, போற போக்க பார்த்தா நாம அங்க போறதுக்குள்ள தர்மம் முடிஞ்சிடும் போல இருக்குதே. பிச்சை எடுக்கிறதுக்கு முந்து இதென்ன சினிமா பட்டகையா? டிக்கெட் கொடுத்த உடனே கதவை சாத்துறதுக்கு யாரோ தர்மலட்சுமி தயங்காம கொடுக்கறா, நமக்கும் கொடுக்காம விடமாட்டா. சார், ஐயோ, யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாரே. இவங்களை பார்த்தா பரதேசி மாதிரி தெரியல. கியூவை விட்டு விளக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வராங்களோ? வான் வயிறு இப்படி முந்திக்கிட்டு இருந்தா பூசணிக்கா மாதிரி எவன் நம்புவான்? கேஸ் டபுள் டி எக்கியா, இவ வேற இந்த பஞ்சகாலத்தையும் பல பலன்னு இருக்கா. வசதியா இருக்கிறப்ப நீ உண்டா இருந்த இல்ல, அப்ப குங்கும பூ வாங்கி கொடுத்தேன். நீங்க மூணு பேரும் கியூ நிக்க வேண்டாம், அம்மா உத்தரவு. உத்தரவு கொஞ்சம் மாத்தி இவரை வேணா அனுப்பிடுங்க. இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு நான் என் மகள் சேலை இல்லாம நடமாட முடியாதுங்க. அம்மா உங்களை யாரையும் போல சொல்லல. என்ன உட்கார சொல்றாங்களா? தன் கையால நீங்க தர்மம் வாங்க வேண்டாம். பங்களாவுக்குள்ள வந்து டைனிங் ஹால்ல உட்காந்து பிரமாதமா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. தர்ம தாயி, அவங்க நல்லா இருக்கணும். டைனிங் ஹால் எங்கய்யா? இருங்க ஐயா, பறக்குறீங்க பறக்குறீங்க. டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு யாருக்கு நீ சாரதா தானம்மா? தகச்சி, அந்த உரிமையோட உன்னை கூப்பிடலாம் அம்மா. அம்மாடே, உன்னை படுத்தின பாட்டுக்கெல்லாம் ஆண்டவன் எங்களுக்கு தண்டனை கொடுத்துக்காம்மா. கொத்தனை பாம்புக்கே பால் ஊத்துனியம்மா. உன் முன்னால நாங்க இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாதுமா. நாங்க வர்றோம் மாடி. நில்லுங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். இருந்துடலாமே, இருந்துடலாமே. பேசாம இருங்க, அது பேசட்டும். பரவாயில்ல, அன்னைக்கு என் தம்பி அழந்த உடனே நான் வெளியில போகலன்னா என்னையே நம்பியிருந்த என் காதலனை சந்திச்சிருக்க முடியுமா? குடும்ப வாழ்க்கை தான் நடத்திருக்க முடியுமா? விதி அவரை கொண்டு போயிட்டாலும் அவர் என்ன வீதியில நிறுத்தி வைக்கல. அவர் இழந்த ஒரே துக்கத்தை தவிர வேற எந்த கவலையும் அவர் எனக்கு வைக்கல. இனி இது உங்க சொந்த வீடு, நீங்க என் குடும்பம். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உட்காந்து நிம்மதியா சாப்பிடுங்க, உட்காருங்க. அவளை நான் படுத்தின பாட்டுக்கு கிட்ட நாயா உழைச்சாலும் நியாயம்தான். சொத்த அண்ணங்கையில குடுக்காம ஆசை காதலங்கிட்ட கொடுத்து சொகுசா வாழறாளா இவளை?
போச்சுடா. நான் பிரதர். ஏன்பா ஹை கிளாஸ் டிக்கெட் ஆறு வச்சிருக்கியா? தீந்துருச்சுப்பா. நான் தீந்தேன். 291 எட்டு இருக்கு. என்னன்ற? எனக்கு ஆறு போதும். பாக்கி ரெண்டுக்கு நான் யாரை தேடுறது வந்துறேன். சரி கொடுத்து தொலை. ரேட்டு? ஒரு டிக்கெட் 10 ரூபா. யோ டிக்கெட் விலையா சீட்டு விலையா? போலீஸ்மேன் நான் கள்ள டிக்கெட் வைக்கல, என் குரூப் ஒண்ணு வரேன்னு சொல்லிச்சு. யோ திருட்டு டிக்கெட் வைக்கிறதுல கேங் வரையா? நிறைய ஸ்டேஷனுக்கு இதோ பார்ட்டி வராங்க. நான் கள்ள டிக்கெட்டா இல்ல ஜென்டில்மேனா கேளுங்க. சார் இவர் பெரிய விஐபி, என் பாய் ஃப்ரெண்ட். நாங்க தான் டிக்கெட் வாங்கி வைக்க சொன்னோம். இந்த கையில டிக்கெட் வச்சுட்டு சுத்த சுத்துற சுத்தினாரம்மா? வேண்டுதல் தான் சுத்தினேன். இனிமே டிக்கெட்ட கையில வச்சு அடையாதீங்க, கையில வச்சுக்கங்க. வாயா போலாம். நீ வராதா கண்ணன்? என்ன டிக்கெட்? 290 ஒட்டி உரசு மட்டும் தெரியும். உரசுறதுக்கு இடம் கொடுக்க மட்டும் தெரியும். முதுகு தேய்ச்சிக்கிறது ஒரு ஜோரா இல்ல? ஆமா வயசானவங்க முதுகு வலிக்கு பிடிச்சு விடுற மாதிரி இருக்கு. நான் பிடிச்சு விடுறவளா? பிடிச்சு விட்ட கொன்னுடுவேன். என்னது? நம்ம லவ் ஆரம்பிச்சதுல இருந்தே பிடிச்சா ஒருத்தர் ஒருத்தர் விடக்கூடாதுன்னு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். ஆமா பெரிய ப்ராமிஸ். இது வரைக்கும் நம்ம லவ் பத்தி உங்க அண்ணி கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருவேன், ஆனா அதை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும். முதல்ல எங்க அண்ணி, ஐ மீன் எங்க அம்மா எதேச்சியா உன்னை பார்க்கணும். ஆஹா யாருடா இந்த அழகான பொண்ணுன்னு என்ன கேட்கணும். நானும் மரமணன் நம்ம லவ் ஸ்டோரியா அவுத்து விடணும். அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வேணும். நம்ம காலேஜ் டே ஃபங்க்ஷன் வருதுல்ல, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் மீனா பெண் ஆடுவேன். உங்க அண்ணிய ப்ரிசைட் பண்ண வச்சிருங்க. கரெக்ட், உனக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க வச்சிருவேன். பொண்ணு யாருன்னு கேட்பாங்க, நானும் என் டார்லிங்னு சொல்வேன். அப்புறம் காதலும் சக்சஸ். மிஸ்டர் ஸ்ரீதரன், ஐ ஹேவ் எ கம்ப்ளைன்ட் அகைன்ஸ்ட் யூ. நீங்க அனாதைகளுக்காக நிச்சயம் பணம் போறாவும் குழந்தைகளுக்காக செலவு. போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் யாரோட நன்றி கடனை தீர்க்கறதுக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த துரதிருஷ்ட காரணம் அனாதையா புதைக்கப்படக்கூடாது. ஓகே? எஸ் மேடம். ஹலோ, இன்கமிங் கால்ஸ் எது வந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பேசலாம்னு சொல்லுங்க. வாங்க தர்மராஜ் சார். நான் பிளாட் விஷயமா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வர்றேன். நான் ஒரு பிளாட் பத்தி உங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம்னு. எந்த பிளாட்மா? சரி பண்ணி என் புருஷனை கொண்டானே சண்டானே என் மனசுல பதிஞ்சிருந்த அவ்வளவு உருவத்தை நினைவுபடுத்தி படமா வரைஞ்சிருக்கேன். என் பொட்டு அழிச்சவனோட முகத்தை பாக்குறீங்களா? இவன் சந்திரகன். இவனை உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராகவே சூனாபானா இவங்க ஆபீஸ்ல இவனை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஹலோ, இஸ் எ பக்கா ஃப்ராட். நம்ம சரவணன் கூட. ஆமா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விரோதி இருக்கான்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஏமா, இத முதல்லயே போலீஸ்ல சொல்லியிருந்தா ட்ரேஸ் பண்ணி இவனை துளைச்சிருக்கலாமே. சார், போலீஸ் ஆரம்பத்திலேயே எங்ககிட்ட எந்த க்ளூவும் இல்லாம நாங்க இருட்டுல இருக்கோம்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு மனுஷன் உலாவ ஆரம்பிச்சிட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் சட்டம் அவனை பிடிக்கிறதுக்கு பயப்படுது. காரணம், அதிகாரம் சட்டத்தை சைலண்ட் ஆக்கிடுது. இப்ப உன் பிளான் என்னம்மா? சமூகத்துல என் பொசிஷனை ஒசத்திக்கிட்டேன். என் கணவரோட ஆசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் நினைச்சபடியே கண்ணனையும் ஒரு லெவலுக்கு மனுஷனா ஆக்கிட்டேன். இப்ப என்னுடைய ஒரே லட்சியம் எப்படியாவது பர்சனலா இந்த கொலைக்காரனை நம்மளே ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது கம்ப்ளீட்டா புரிஞ்சாதான் அதனுடைய முடிவு உனக்கு தெரியும். ஆமா, இது என்ன பேக்கேஜ்?
இதுவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்கெட். முதல்ல நான் அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு ஓடுறேன். பை. அம்மா இப்ப என்னத்துக்கு ரெண்டு பேரும் விசிறி போடுறீங்க? அது வந்து சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. ஒண்ணு இல்லம்மா. தம்பி கண்ணனுக்கும் என் பொண்ணனம் பண்ணி வச்சா என்ன? தங்கச்சி பாயிண்ட புடிச்சிருச்சு. நான் சொன்னேனடி எங்க குடும்பத்து ரத்த பாசமே தனின்னு. அண்ணே நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. தம்பி என்ன நினைக்கிறானோ, யார விரும்புறானோ, அதுக்கு நான் தடை சொல்ல முடியுமா? அம்மாடி நீ கிழிச்ச கோட்டை அவன் தாண்டுவானா? நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க கோட என்ன, கயரே கட்டி வச்சிருந்தாலும் ஹை ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. டெலிபோன் கொஞ்சம் இருங்க. மன திமிரு. நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை குடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாடி. இவ ஸ்டேட்டஸ் பாக்குறா. எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல. நான் பொண்ண பாத்திருக்கேன். உங்க சம்பந்தம் கிடைக்குதுன்னா நிச்சயமா பெருமைதான். ஓகே நான் பேசி பாக்குறேன். யாருமா போன்? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். அதான் அப்ளிகேஷன்ஸ் நேர்லயும் போன்லயும் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் பர்டிகுலரா இப்ப போன் பண்ணவரு உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. ஒன்னா படிச்சவரு, பெரிய ஆபீசர்ப்பா. அவரோட பொண்ண என்னது கையில? இது என்னோட அப்ளிகேஷன். என்னது? காலேஜ் ஃபங்க்ஷனா? என்ன வேற தலைமை போட்டிருக்கு? பரிசளிப்பு விழாக்கு ஜட்ஜ் வேறையா? விழா சாயங்காலம் 6 மணிக்கு, 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். திடீர்னு சொன்ன எப்படிப்பா? நீங்க திடீர் திடீர்னு யாரையாவது எனக்கு முடிவு பண்ணாம இன்னைக்கு எனக்காக ஒரு திடீர் முடிவு கோரணும். சரி நான் ஃபங்க்ஷன் பரே, நீ போய் சாப்பிடு. அதுல ஒரு கண்டிஷன். சாப்பிடுறது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல மீனவ பொண்ணா ஒரு பொண்ணு ஆடுவா, அவளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அந்த மீன் தான் டெலிபோன்ல நெளிஞ்சதா? மறுபடியும் பாத்தீங்களா? ப்ளெய்னா சொல்லண்டா? சொல்லிடுவேன். முதல்ல நீங்க பிரைஸ கொடுங்க, பொண்ண பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா மகன் டிசைட் பண்ணிட்டான். இனிமா இவன் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை போட்டிருக்கானா, இல்ல மேட்டர் தூக்கி என் தலையில போட்டிருக்கானா? எவ்வளவு வயசானாலும் இந்த பொம்பளைங்களுக்கு டிரஸ் பண்றது இருக்க. மா வரேன்டா. ஓடு ஓடு, தம்பி தனியா நிக்குது. போ போ. என்ன பண்றது? ஓய் மூணு சுத்து சுத்தி வந்து தேங்காய ஓட. தேங்காய ஓட. போய் ஓரமா நின்னு ஓர கண்ணால பாரு. ஓர கண்ணால பார்த்தா ஒன்ற கண்ணுன்னு நினைப்பாண்டி. சும்மா இருங்களே. இங்க பாரு. எனக்கு வரலையே. என்ன வரல உனக்கு? இந்த வயசுல கொப்பலுக்கு வருது, உனக்கு வரமாட்டேங்குது. மா பணி 5:35, சீக்கிரம் வாங்க. போற வழியில கட்டிக்கலாம். அடியே போடி, உன்னால முடிஞ்சத போய் பண்ணடி. சினிமால சிலுக்கு பார்த்ததுல பாத்துருக்கவே அவ மாதிரி மயக்கடி. அம்மா சொல்றத ஃபாலோ பண்ணு. போ. மை காட். ஹாய். என்ன ஹாய்? என்ன தப்பு? மாமா மகன் விளையாடுறா, துள்ளி விளையாடுறா. இது என்ன மான கெட்ட விளையாட்டு? அப்பா இப்பொண்ண நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே அவர்கிட்ட சொன்னேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி மச்சனனை கட்டிக்கிறதுக்கு என் மகளுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற முறை இல்லையா? பாசத்துக்காக உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டா பழைய புத்தி விட மாட்டீங்க போல இருக்க. நீங்க வாங்கம்மா, டைம் ஆச்சு. போதுமா, முறையா போயிருந்தா சாரதாவே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம பொண்ண கட்டி கொடுத்துருப்பா. இப்ப நல்லா மூக்க வளர்த்துக்கிட்டீங்க. சுமாரு, சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், சைலண்டா இருந்து கொட்டத்தை அடக்கிறேன். எங்கள் கல்லூரி கலைமன்றம் நடக்கும் இந்த விழாவில் முதன் முதலாக சகோதரி திருமி குழுவினர் மேற்கத்திய இசைக்கு நடனமாடுவார்கள். ராஜா, ராஜா கொஞ்சம்
என்னடி உஷா இப்படி கிளாப்ஸ் வாங்குறா? நான் சொல்றது கேளு, டிஸ்கோ மீனா பெண் மூமெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். அதனால அதனால பேசாம நீ கிராமத்து பொண்ணாவே ஆடு, அதான் உனக்கு நல்லது. அடுத்தபடியாக சகோதரி பத்மஜா குழுவினர் மீனவ பெண்களாக நடனம் வருவார்கள். எல்லா மாணவிகளும் சிறப்பாக ஆடினாலும் மீனவ பெண்ணாக ஆடிய பத்மஜாவிற்கு கேவல் பரிசு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உடைச்சிட்டீங்கம்மா, உடைச்சிட்டீங்க. ஆசையா நான் டெவலப் பண்ணியிருந்த காதல ஆட்டம் பா போட்டு உடைச்சிட்டீங்க. அதாவது சந்திச்சேன், சில்வர் பக்கெட்ல சாணியை கரைச்சு. என்னடா அது சில்வர் பக்கெட்? அவ கோல்டாச்சு, கோல்டன் ஸ்டாச்சு, தங்க சிலை. ராதான் பேர் சொன்னியாடா நீ? இல்ல, மீனவ பொண்ணு வேஷத்துல வர வந்தானே சொன்ன. மிஸ்டேக், என் தலையில காஸ்ட்லி செருப்பால மடமட நடிச்சுக்கணும். என்னடா அது காஸ்ட்லி செருப்பு? பின்ன உங்க மகனாச்சே, சீப்பான செருப்புல அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு தானே அவமானம். ஏய் லூசு, நீ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அதை நான் மாத்த மாட்டேன்டா. ஏந்திரி. முடியாது, துக்கம் என்ன போட்டு அமுக்குது. ஏ மடையா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கே, உனக்கு ராதா தானே வேணும்? ஆமா. அவ உண்மையான காதலியா இருந்தான்னா இந்த மாதிரி சின்ன தவறுக்காக உன்ன ஒதுக்கி தள்ள மாட்டான். காதல்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கலாட்டாலாம் நடக்கும். ஊடல் மோதல் இதெல்லாம் இல்லைன்னா அந்த காதல் இனிப்பா இருக்காதுடா. இங்க பாரு, நீ முதல்ல போய் லவரை பாரு. அவ கோபமா நின்னான்னா நீ ரோஷமா நில்லு. சரிதான் போன்னு சொல்லிட்டா? சொல்லிடுவாளா அவ? ஆம்பளை அடங்குனா பொம்பளை சீருவா, அடக்குனா மாறிடுவாடா.